தமிழக மக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களோட நலனை கருத்துல கொண்டு என்னோட முடிவுகள் இருக்கும் அப்படின்னு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டிருக்க பதிவு இப்போ சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத பத்தி வரும் அக்டோபர் 7 அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிய அமைச்சர்கள் மறுபடியும் சந்திச்சு ஆலோசனை நடத்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 2 தன்னோட பேரனோட பிறந்த நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பெரியகுளம் போயிருந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு அமைச்சர் ஆர் பி உதயகுமார், உசிலம்பட்டி எம்எல்ஏ சோழவந்தான், எம்எல்ஏ மாணிக்கம், மேலூர் எம்எல்ஏ பெரிய புள்ளான், மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காரு. அதிமுகவில சமீப காலமா பல்வேறு குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படும் நிலையில தலைவர்களோட தனிப்பட்ட ஆலோசனைகள் பல்வேறு யூகங்களை வழிவகுத்திருக்கு. இந்த நிலையிலதான் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவு இப்ப பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக மக்கள் மற்றும் அஇஅதிமுக கழக தொண்டர்களோட நலனை கருத்துல கொண்டு என்னோட முடிவுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும். எது நடக்குதோ அது நல்லாவே நடந்துச்சு, எது நடக்குதோ அதுவும் நல்லாவே நடக்குது, இனிமே நடக்கவிருக்கிறதும் நல்லாவே நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவில முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விதான் தமிழக அரசியல் களத்துல இப்ப பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. இது தொடர்பா கடந்த செப்டம்பர் 28 நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்துல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செயற்குழு கூட்டத்துல இப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவாளர்கள் குரல் அதிகமா கேட்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சென்னையில உள்ள தன்னோட இல்லத்துல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆலோசனையை நடத்தினாரு. அதுக்கப்புறமா அக்டோபர் 2 பகல்ல தன்னோட சொந்த மாவட்டமான தேனிக்கு அவர் புறப்பட்டு போனாரு. அன்னைக்கு இரவு தேனியில அதிமுகவினர் திரண்டு அவரை வரவேற்றிருக்காங்க. அங்க தொடர்ந்து தன்னோட பண்ணை வீட்டுல அக்டோபர் 3 நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தின ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர்களை கூப்பிட்டு தன்னோட செல்வாக்க நிரூபிக்கும் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இப்படி இறங்கி செயல்படுறதுனால அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஈடுபட்டதா சொல்லப்படுது. எல்லா அமைச்சர்கள், சட்டமன்றம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாரையும் 3 சென்னையில இருக்க எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்திருக்காரு. சென்னையில வரும் 6 ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்து 7 அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில அதுக்கு ஓபிஎஸ் தரப்பு பிடி கொடுக்கல அப்படின்னு அதிமுக வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. கட்சியில ஒருங்கிணைப்பாளர்னு தான் மட்டும்தான் தொடரணும் அப்படின்னு 11 கொண்ட வழிகாட்டு குழு அமைக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியை ஏற்க சம்மதம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இந்த நிலையிலதான் அடுத்த 3 பெரிய குளத்திலேயே இருக்க ஓபிஎஸ் முடிவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான கலவரங்களுக்கு இடையில தான் ஓபிஎஸ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு. சமீப காலமாவே அதிமுக தொண்டர்கள்ல ஒரு கூட்டம் ஓபிஎஸ் வீட்டுக்கு முன்னாடியும் இன்னொரு கூட்டம் இபிஎஸ் வீட்டுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஆதரவை தெரிவிச்சு கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வகையில ஓபிஎஸோட இந்த ட்விட்டர் பதிவை தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் இபிஎஸ் ஆதரவாளர்களும் சமூக வலைதளத்துல மோதும் வகையில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.